இயேசு கிறிஸ்துவின் குடும்ப வரலாறு. தாவீதின் வழி வந்தவர் இயேசு. தாவீது ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகள் யூதாவும் அவன் சகோதரர்களும், யூதாவின் மக்கள் பாரேசும் சாராவும், பாரேசின் மகன் எஸ்ரோம், எஸ்ரோமின் மகன் ஆராம், ஆராமின் மகன் அம்மினதாப், அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனின் மகன் போவாஸ், போவாஸின் மகன் ஓபேத், ஓபேத்தின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் அரசனான தாவீது, தாவீதின் மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகோபெயாம், ரெகோபெயாமின் மகன் அபியா, அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாஸ், ஆகாஸின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் மக்கள் எகோனியாவும் அவன் சகோதரர்களும். அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின் எகோனியாவின் மகன் சலாத்தியேல், சலாத்தியேலின் மகன் சொரோபாபேல், சொரோபாபேலின் மகன் அபியூ, அபியூத்தின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக், சாதோக்கின் மகன் ஆகீம், ஆகீமின் மகன் எலியூ, எலியூத்தின் மகன் எலியாசார், எலியாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பு, யோசேப்பின் மனைவி மரியாள், மரியாளின் மகன் இயேசு. கிறிஸ்து என அழைக்கப்பட்டவர் இயேசுவே. எனவே ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள், தாவீது முதல் யூதர்கள் அடிமைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது வரைக்கும் 14 தலைமுறைகள், யூதர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து கிறிஸ்து பிறக்கும் வரை 14 தலைமுறைகள்.